என்னடா அது சட்டையில மேப் தெரியுதுன்னு பாக்குறீங்களா? அது நான் பண்ண செட்டப் தான். இப்படியே மேப்பை பார்த்துட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நானும் மச்சான் தஞ்சாவூர் கோயில் வரையும் வந்திருந்தோங்க. கோயில் வாசலே பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா வேற லெவல்ல இருக்கு. நீங்களும் தஞ்சாவூர் பெரிய கோயில் போயிருந்தீங்கன்னா மறக்காம கமல் கோயில் உள்ள போனதும் ரைட் சைட்ல செப்பல் போடுற இடம் இருக்கும். உள்ள போய் ஒரு சாக்கு எடுத்து அதுல நம்ம செப்பலை போட்டு நம்பரோட ஹேங்கர் அப்படியே சாக்கு அதுல மாட்டிட்டு நம்ம ஹேங்கர் நம்பரோட 5 ரூபா காசு கொடுத்து டோக்கன் வாங்கிட்டு நேரம் கோயிலுக்குள்ள போயிட்டோம். இன்னைக்கு எதுவும் விசேஷ நாள் இல்லங்கிறதுனால அந்த அளவுக்கு எதுவும் கூட்டம் இல்லங்க. நீங்க பிரதோஷ நாள்லாம் வந்தீங்கன்னா சாமியை பாக்குறதே ரொம்ப கஷ்டமா. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி, இந்த கோயில் கோபுரத்துக்கு மேல மொட்டு மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, அதோட வெயிட் எவ்வளவுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமல்ல சொல்லுங்க. கோயில் செவத்துல எதை எழுதி இருக்கல அது எனக்கு சத்தியமானன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கண்டிப்பா கமல்ல சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் அந்த கோயிலுக்கு பின்னாடி உள்ள வேப்ப மரத்துல மரவள்ளி இருக்குன்னு சொன்னாங்க. சரின்ட்டு போய் பார்த்தா என் கண்ணுக்கு ஒரு பள்ளியும் தெரியல. அப்புறம் என்ன கோயில சுத்தி பார்த்துட்டு சாமியை பாக்கலாம்னு கிளம்பிட்டேன். அங்க சாமியை பாக்கலாம்னு போனாக்கா எனக்கு முன்னாடி 100 பேர் நிக்கிறாங்க. அப்புறம் அப்படியே கூட்டத்துல முட்டி மோதி சிவனை பார்த்துட்டு சிவனேன்னு வந்துட்டாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் தஞ்சாவூர்ல இருந்துகிட்டு இந்த கோயிலுக்கு போய் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் பாருங்க. வீடியோ பிடிச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.